ரைட். அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஃபி யௌமின் மிஅத்த மர்ரா. யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்கிறாரோ, கானத் லஹு அத்ல அஷ்ரிகாப். இது ஒரே நேரத்தில் சொல்லணும் என்பது இல்லை, பிரித்து பிரித்து என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்படி சொல்கிறாங்களோ அவர்களுக்கு கானத் லஹு அத்ல அஷ்ரிகாப், 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அவருக்கு என்னது உண்டு, 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை உண்டு. குத்திபத் லஹு மிஅத்து ஹசனா, 100 நன்மைகள் அவர்களுக்கு எழுதப்படும். வ முஹையத் அன்ஹு மிஅத்து சையா, 100 பாவங்கள் அழிக்கப்படும். வ கானத் லஹு ஹர்சன் மினஷயாத்தீன் மினஷைத்தான் யௌமஹு தாலிக், அன்றைய நாள் முழுமையாக ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பாக அவருக்கு என்ன செய்யும் அது இருக்கும். ஹத்தா யும்சி, எது வரைக்கும், மாலை வரைக்கும். வலம் யாத்தி அஹதுன் பி அஃதல மிம்மா ஜா இல்லா ரஜுல் அமில அக்தர மின்ஹு, அன்றைய தினம் எவருமே இவரை விட சிறந்த ஒரு அமல் செஞ்சவராக வர முடியாது, அவரை போல் செய்தவரை தவிர, அவரை போல இல்லா ரஜுன் அமில அக்தரம் அல்லது இதை விட அதிகமாக செய்தவரை தர, இதை விட அதிகமாக செய்தவரை தவிர யாரும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது அப்படின்ற. அப்போ ஒன்றில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்பதை ஒருவர் 100 முறைக்கு மேலையும் சொல்லலாம் என்று இந்த ஹதீஸ் என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். இதில் இமாம் புகாரி என்ன செய்கிறாருண்டா, 6404 ஒரு நீட்டமான அறிவிப்பாளர் வரிசை ரீதியான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அதாவது அம்ரிபுனு மைமூன், அம்ரிபுனு மைமூனோட செய்ய, அம்ரிபுனு மைமூன் எதோட சம்பந்தப்பட்டவர், குரங்கு விபச்சாரம் செய்த அந்த மேட்டரோட என்னது சம்பந்தப்பட்ட ஒரு அறிவிப்பாளர், சரியா, தாபியாய் அம்ரிபுனு மைமூன். அந்த அம்ரிபுனு மைமூனுடைய அந்த சப்ஜெக்ட் வருது இல்லை, இந்த அம்ரிபுனு மைமூன் மிகச்சிறந்த ஒரு அறிவிப்பாளர் ஒருவர். இப்போ அம்ரிபுனு மைமூனுடைய ரிவாயத்தை இமாம் புகாரி இங்கே என்ன செய்கிறார், ஒரு ரிசர்ச் பண்ணால் அது சுருக்கம் என்னென்னா, யார் 10 முறை சொல்கிறாரோ, அம்ரிபுனு மைமூன் தாபியாய், அவர் அறிவிக்கிறவர் அப்துல்லா பின் மசூத் வழியாகவா அல்லது வந்து அதாவது அபு அய்யூப் அன்சாரி ரதியல்லாஹு வழியாகவா அப்படின்ற அந்த ரிவாயத்தெல்லாம் கொண்டு வர்றாரு. சரியானது வந்து இமாம் புகாரி தர்ஜீஹ் பண்ணுறாரு, அபு அய்யூப் அன்சாரி ரதியல்லாஹு வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக 10 முறை யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு முல்கு வ லஹுல் ஹம்து குல்லி ஷைன் சொல்றாரோ, அவர் வந்து ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை உண்டு. ஒரு அடிமையை 100 முறை சொன்னா 10, 10 முறை சொன்னா ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை உண்டு அப்படின்றா, நமக்கு சின்ன ஒரு சந்தோஷம் தானே, 10 முறை நமக்கு என்ன செய்யலாம், சொல்லலாம் என்று சொல்லி. அப்போ 10 முறை சொன்னால் ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை உண்டு என்று சொன்ன அந்த செய்தியை என்ன செய்கிறாங்க, சொல்லுவாராங்க. இதில் வந்து அதாவது இந்த முழுமையான டீட்டெயில்ஸ் அதில் இருக்கு, நம்ம தமிழ்லேயும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக என்ன செஞ்சுக்கிறாங்க, அதை மொழிபெயர்த்து போட்டிக்கிறாங்க. அம்ரிபுனு மைமூன் யார் வழி, இப்போ ஏற்கனவே சொன்ன அறிவிப்பு வந்து அபு சாலிஹ் அபு ஹுரைரா ரதியல்லாஹு வழியாக, அபு சாலிஹ் வந்து அபு ஹுரைராவோட மிகப்பெரிய பிரபலமான அறிவிப்பாளர், அது வேற ஒரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பு வந்து இது யார்ட, அபு அய்யூப் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ரிபுனு மைமூன் அறிவிக்கிறார். என்ன செய்தி, அதாவது 100 முறை என்ற செய்தியை 10 முறை சொன்னால் ஒரு அடிமையை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் அப்படி என்ற செய்தி என்ன செய்து பதிவு செய்து, கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு ஒரு பக்கம் முழுமையாக அந்த அறிவிப்பாளர் பிரச்சனை மா புகார் என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார்.